நம்ம ஒரு முறை நாளும் திருப்பதி போயிட்டு வரது உண்டு. நம்ம தமிழகத்துல சென்னையில திருமலா திருப்பதி தேவஸ்தலம் வந்ததுக்கு அப்புறம்தான் பயண சுமையும் குறைந்தது, அந்த திருமலை ஆண்டவரோட அருளும் தரிசனமும் ரொம்ப பக்கமா கிடைச்சது. அப்பன் இருந்தாலும் அம்மையை தேடினேன்ற மாதிரி ஸ்ரீனிவாசரோட அருள் இங்க கிடைச்சாலும் பத்மாவதி தாயாரின் அருளுக்காக திருச்சானூர் போக வேண்டி இருந்தது. ஆனா இனி அப்படி இல்ல. சாத் சாத் திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய பரிபூரண ஆசியும் அருளும் நம்ம தென்னகத்துல சென்னையிலேயே கிடைக்கும். நம்ம GN City ரோட்ல பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்தலம் பத்மாவதி தாயாருக்காக அமைஞ்சிருக்கு. March 17 கும்பாபிஷேகம் நடந்து நம்ம எல்லாருக்குமே அருள் கொடுத்திருக்காங்க. இந்த புண்ணியஸ்தலம் உருவாக முக்கிய காரணமே திருமலா திருப்பதி தேவஸ்தலமும் நடிகை காஞ்சனா அம்மாவும் அவங்க தங்க கிரிஜா பாண்டேவும் தான். அவங்க கொடுத்த இடத்துலதான் கிட்டத்தட்ட 10 crore செலவுல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. தாயார் கோயிலில் பாஞ்சராத்தன முறையில் தான் ஐதீக முறைப்படி தான் நடைபெறும் எல்லா பூஜையும். தாயாருடைய விக்கிரகம் வந்து தேவஸ்தானத்துக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது. தேவஸ்தானத்துலேருந்து திருமால் சிலையும் சரி, உற்சவர்கள் சிலையும் சரி, மூலவர் சிலை எல்லாமே தேவஸ்தான சார்பில் சிற்பக்கலை கூட இருக்குது தேவஸ்தானத்து. அதில் தான் வடிவமைக்கப்படும். அங்கே இருந்து தான் சாமி இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சோம். பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னாடி நவதானியத்துலேயும் தண்ணீர்லேயும் பால்லையும் அபிஷேகம் 3 ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜைகள் நடைபெற்று 16 தாயாருக்கு வந்து பிரதிஷ்டை நடைபெற்றது. அது ஐதீகம். இப்போ தேவஸ்தானத்தில் என்ன இன்றைக்கி சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன கடைபிடிக்க போகிறதோ மொத்தத்தையும் கடைபிடித்து தாயாருடைய பிரதிஷ்டை அங்கே செஞ்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி பிரதிஷ்டை பார்த்திங்கன்னா தாயாருடைய சிலை பார்த்திங்கன்னா நம்ம திருச்சானூரில் இருக்க ஒவ்வொரு பக்தர்களுடைய ஃபீலிங் வெளியே வரும்போது பார்க்கும்போது தாயாரை பார்த்த மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. சில நேரத்தில் சாமி செய்யும்போது சில முக பாவனை வேறு மாறும். ஆனால் தாயார் இது பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும்போது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறுது அன்றைக்கி. ஸோ இயற்கையாகவே அந்த தாயே வந்து இங்கே உட்காந்துட்ட மாதிரி இருக்குது. அதுவும் சென்னை மக்களுக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி இனிமேல் சுபிட்சமாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லா மக்களும் வந்து நிதானமாக தரிசனம் பார்த்து 40 மண்டல பூஜை இருக்குது. 40 கண்டினியூவாக நீங்கள் தரிசனம் பண்ணலாம். 41st அஷ்ட 1000 கலசத்தோட பூஜை செய்து அந்த சாமிக்கு விமான கோபுரத்தில் இருக்கிற சாமிக்கும் ராஜகோபுரத்தில் இருக்கிற கலசத்துக்கும் அன்னைக்கு பூஜை செய்யப்படும். அதனால் அன்னைக்கு விமர்சையாக இருக்கும். 41st மக்கள் எல்லாம் கலந்துக்கொண்டு அந்த பூஜையில் கலந்துக்கொண்டு தெய்வத்தினுடைய அருள் பெற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. திருப்பதியிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சென்னைக்கு ஒரு பெரிய பிளெஸிங் இன் டிஸ்கைஸு. இது ஒரு பெரிய அருள், சாமியுடைய அருள் கிடச்சிருக்கு. நல்லதாக பிறந்து நல்லதாக வளர்ந்து நல்லா மேலும் மேலும் நல்லா வளரணும்ன்றது எங்களோட ஆசை. இல்லாமல் இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தோடு வந்து சேவிச்சதுக்கு இந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் உலகத்தை ஆள்றவருமா. இன்றைக்கி பெருமாள் இல்லைன்னு எதுவுமே இல்லை, எதுவுமே அசைவு இல்லை, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர் தான் காப்பாற்றணும். பல பேருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த வருஷம் நல்ல விதமாக வச்சுக்கணும். உபகாரியருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்தால ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா அருமையாக நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் போய் தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும். என்னுடைய தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வந்து இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் அப்படியே திருப்பதியே பார்த்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயார் கோயிலுக்கும் போனோம். அங்கேயும் ரொம்ப நல்ல கூட்டம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காஞ்சனாம்மா வந்து இங்கே நம்ம தாயார் கோயில் கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நல்ல இது தரிசனம் நல்லா கிடச்சிது. பகவானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கோம் கோயிலுக்கு, ரொம்ப ஹாப்பி. திருப்பதி மாதிரி இருக்குது. இன்னும் திருப்பதி போல் ஒரு 20 ஆகிடுச்சு திருப்பதி போய், இந்த ஃபஸ்ட் டைம் இங்கே வருது. கண்டிப்பாக அது ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பி. பின்னாடி ஆனால் ஃபஸ்ட்டு தரிசனங்கள் கிடச்சிடுச்சு. சரி, அந்த ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. இந்த கோவில் திருச்சானூரில் எப்படி இருக்கிறதோ அதே போல் கட்டியிருக்கிறாங்க. அந்த சக்தியெல்லாம் கூட இங்கே இருக்கிறது. இங்கே வந்து தரிசித்த பிற்பாடு நம்மளுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். கோவில் நல்லா சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. இன்னும் வேலை ஆயிண்டே இருக்கிறது. ஆனாலும் 44 வந்தால் நல்லதுன்ட்டு எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, காஞ்சனம்மா கொடுத்தாங்க, அது இவ்வளோ சீக்கிரம் விரைவாக கட்டி முடிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு நம்ம சென்னைக்கு வந்த ஒரு அதிர்ஷ்டம். பெருமாளே இங்கே தாயாரிங்க அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் வராதுங்க.
இனிமேல் பட்டு நடக்கிறதா நல்லதாகவே நடக்குங்க. பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு, அம்மாவும் தரிசனம் பண்ணியாச்சு, திருப்பதியில் இருக்கிற ஆனந்தம் இங்கே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம சென்னையிலேயே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இப்போ ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆனால் பெருமாள் கோவில் மட்டும்தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து தாயாரை சேவித்தது. ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். தாயார் இங்கேயே நிரந்தரமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப அருமையான கோவில். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் இன்றைக்கி. இங்கே அலர்மேல் மங்க தாயாரை சேவிக்கிற மாதிரியே தான் இருக்குது. இங்கேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அலர்மேல் மங்க தாயாரை எப்படி போய் திருச்சானூரில் சேவிக்கிறோமோ அதே மாதிரியே எஃபெக்ட் இருக்குது இங்கே. நல்ல ஒரு டிவோஷ்னல் வைப்ரேஷன் ஃபார் சென்னை. லக்ஷ்மி கடாட்சம் நல்லா நிறைஞ்சி இருக்குது சென்னையில். அது வந்து திருப்பதியிலேயே எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து ரொம்ப நல்ல உள்ளே போனாலே நல்ல ஒரு வைப்ஸ் கிடைக்குது. ஸோ சேமாக அங்கே கோயில் எப்படி இருக்குமோ அதே வைப்ஸ் எங்களுக்கும் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்ததுக்கு. இன்றைக்கி யுகாதி அன்னைக்கு ஒரு திருச்சானூரில் பார்க்கக்கூடிய ஒரு கடாட்சம் இங்கே நம்ம சென்னையில் கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்கிறது வந்து பத்மாவதி தாயாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சென்னையில் வந்து திருப்பதியில் இருக்கிற மாதிரி தாயார் மாதிரியே திருச்சானூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வரும்போது இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம். இன்றைக்கி உகாதிங்கிறதுனால ஒரு மணி நேரம் க்யூவில் நின்று பார்க்குறாப்புல இருந்துச்சு. பட் அங்கே வந்து இருக்கிற கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணாங்க, தீபாராதனை காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டி நகரில் இப்படி ஒரு கோயில் எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். திருச்சானூருக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் எங்களுக்கு நல்லா இருக்குது. இங்கே மேலும் மேலும் நல்லா வந்து அம்பாள் எங்களை எல்லாரையும் கடாட்சமாக நல்லா வைக்கணும். திருச்சானூருக்கு நிறையா வருஷம் போயிருக்கோம். எங்களுக்கு இங்கே டி நகரில் அமைஞ்சது அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. திருச்சானூருக்கு போயிருக்கோம். திருச்சானூர் கோவில் மாதிரி இந்த கோவில் நல்லாயிருக்கு. டி நகரில் இந்த மாதிரி சீனிவாச பெருமாளும் தாயாரும் எழுதுறது பெரிய கடாட்சமாக நாங்கள் நினைக்கிறோம். தாயாரும் பெருமாளும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இந்த சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம்.